ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நம்மளோட ஆதார் கார்டை வந்துட்டு எப்படி நம்ம கேஒய்சியில் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எம்ப்ளாயி ப்ரொவைட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேஒய்சி அப்டேஷன் மெம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டை வந்துட்டு லாகின் பண்ணுறதுக்கான அந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது தான் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ். இந்த பேஜில் வந்து உங்களோட யூஏஎன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட யூஏஎன் பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட் இதில் இருக்க கேப்சா கோடை வந்து கீழே என்ட்ரு பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட யூஏஎனை வந்து லாகின் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஹெட்டிங்லேயே வந்துட்டு. இதை வந்து நீங்கள் சிஸ்டத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் கூகுள் க்ரோமில் வந்து டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிஸ்டத்தில் எப்படி வந்து ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு இதில் கேஒய்சி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ணணும். இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மற்ற டாக்குமெண்ட்டை வந்து அப்லோடே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்கௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டு தானா அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா அது ஆதார் கார்டு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட், உங்களோட பேன் கார்டு நம்பர், இது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆதார் கார்டு தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட யூஏஎனில் முதல்ல நீங்கள் வந்து ஆதார் கார்டை தான் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணிடுங்க. இதை டிக் பண்ணது வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ உங்களோட ஆதார் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேவ் அப்படின்ட்டுருக்கும். இதில் வந்து நீங்கள் சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட பேஜ் வந்து லோட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேஒய்சி டீட்டெயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் கீழே வந்து வந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு வந்து கேஒய்சி பெண்டிங் அப்ரூவல் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங் கீழே வந்துட்டு உங்களோட நேம், உங்களோட ஆதார் கார்டு நம்பர், மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆதார் கார்டு வந்துட்டு அப்ரூவல் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் கூட ஆகாது. அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க டீட்டெயிலும் வந்து மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு அப்ரூவல் ஆகும், அதாவது கேஒய்சி பெண்டிங் அப்ரூவல் அப்படிங்கிற இந்த ஸ்டெப்புக்கே வரும். அப்படி இல்லை, உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் வந்து தப்பாக இருக்குது, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட டீட்டெயிலும் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அந்த டீட்டெயிலும் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது, ஒரு லெட்டர், அதாவது இனிஷியல் வந்து ஃப்ரெண்டில் இருக்கும், இல்லை உங்களுக்கு ஆதார் கார்டில் இனிஷியல் வந்து பேக்கில் இருக்கும், இல்லை இனிஷியல் இல்லாமல் இருக்கும், இல்லை உங்களோட நேமே வந்து தப்பாக இருக்கலாம், ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டு இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து தப்பாக இருக்கலாம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஜெண்டர், இது மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாததுனால எனக்கு அப்ரூவல் ஆயிருச்சு. உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகலை அப்படின்னா, அதாவது நீங்கள் இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்துட்டு சேவ் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எரர் வந்து ரெட்
ரெட் கலரில் வந்து டிஸ்பிளே ஆகும். திஸ் ஆதார் கார்டு இஸ் டு நாட் மேட்ச் அப்படின்னு வரும். கண்டிப்பாக இது மாதிரி வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும். உங்களோட ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணாண்டா உங்களோட ஆதார் கார்டில் டீட்டெயில் எப்படி இருக்கும் அது மாதிரி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் உள்ள டீட்டெயிலை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்படி மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஒய்சியில் அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு வந்து கேஒய்சியில் அப்டேட் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில் வந்து தப்பாக இருக்கிறதுனால வந்துட்டு அவங்களோட ஆதார் கார்டு வந்துட்டு கேஒய்சியில் வந்து அப்டேட் ஆகிறதில்ல. அதை வந்துட்டு ஈஸியாகவே நம்ம அப்டேட் பண்ணலாம். அதை வந்துட்டு எப்படி ஆன்லைனில் வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த பேசிக் டீட்டெயிலை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஈஸியாகவே வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில் மாதிரியே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்துட்டு நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்து கேஒய்சியில் அப்லோட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் வந்து இது வந்து அப்ரூவல் ஆகி உங்களுக்கு கேஒய்சி ஃபுல் கேஒய்சி அப்டேட் ஆகி கீழே வந்து இதுக்கும் கீழே இருக்கிற கிரவுண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். இது வந்து அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு நம்பரை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணனா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் அந்த நேம் வந்து மிஸ்மேட்ச் இருந்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு ஆக்செப்ட் பண்ணிக்கும். இது மாதிரி ரிஜெக்ட் ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் இல்லை. உங்களோட பேங்க் நம்பர் நெக்ஸ்ட் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி ஈஸியாகவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து லிங்க் ஆகாது. உங்களுக்கு பேன் கார்டில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தால் 100% லிங்க் ஆகாது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கரெக்டாக இருந்தாலுமே வந்து பேன் கார்டு வந்துட்டு கேஒய்சியில் வந்து அப்டேட் ஆகிறதில்ல. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் டேக்ஸ் சர்வர் எரர் இது மாதிரியான பிரச்சனையினால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பேன் கார்டு வந்து நிறைய பேரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆகிறதில்ல. அது மாதிரி லிங்க் ஆகாதவங்க வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் 15G ஃபில் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பேன் கார்டு எதுவுமே அப்டேட் பண்ணணும் அந்த கேஒய்சியில் வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டோட்டலாகவே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஃபுல் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்மளோட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணியாச்சு கேஒய்சியில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயிலை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதே மேனேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்லேயே போயிட்டு மாடிஃபை பேசிக் டீட்டெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் டீட்டெயில் மாடிஃபிகேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் லிங்க் பண்ணாத வரைக்கும் தான் இந்த பேசிக் டீட்டெயிலை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். உங்களோட பேசிக் டீட்டெயிலை நீங்கள் ஒரு டைம் மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை பேசிக் டீட்டெயில் மாடிஃபை பண்ணாமலே உங்களோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னாலோ அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த டீட்டெயிலுமே மாடிஃபை பண்ண முடியாது. இன்னும் ஒரு சிலர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, அதாவது வந்துட்டு நான் ஆதார் கார்டில் வந்துட்டு லிங்க் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, ஆனால் இப்போ வந்துட்டு என்னோட ஆதார் கார்டில் வந்து டீட்டெயில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன், இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் வந்து என்னோட பேசிக் டீட்டெயிலில் போயிட்டு நான் வந்து மாடிஃபை பண்ண முடியுமா, இல்லை வந்துட்டு நான் என்னோட ஆதார் கார்டை மறுபடியும் வந்துட்டு இப்போ கரெக்ஷன் பண்ணதை வந்து நான் அப்டேட் பண்ணணும் ஆனால் என்னால் பண்ண முடியலை, ஆல்ரெடி ஆதார் கார்டு வெரிஃபைடு அப்படின்னு வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதாவது நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு வந்துட்டு நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகணும், அவ்வளோதான். அதில் வந்து என்ன தவறு இருந்தாலும் அது வந்து நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளோட ஆதார் கார்டு வந்துட்டு நம்மளோட இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகணும், அவ்வளோதான். லிங்க் ஆகி ஒரு டைம் வெரிஃபைடு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் ஏதாவது டீட்டெயில் மாடிஃபை பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து இங்கே வந்து மறுபடி மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. நார்மலாக வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிளைம் ஆகும், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு ஆதார் கார்டு வந்துட்டு நம்மளோட ஆதார் கார்டை நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுற ஸ்டெப் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு அப்புறம் ஆதார் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்துட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலையும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குதோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் டவுட் அப்படின்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.